வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 300 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கனவு பலன்கள் பற்றி நேரடியாக ஃபோன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 100 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க, கேட்கணும்னு ஆசைப்பட்றவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிசராசி அன்பர்களே, சில செயல்களில் தாமதங்கள் காணப்படுங்க. பதட்டத்தை கட்டுப்படுத்த ஆன்மீக ஈடுபாடு உங்களை அமைதிப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் முக்கியமான பணிகளை முடிக்க இயலாதுங்க. தாமதங்கள் ஏற்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் துணையை திருப்திப்படுத்த இயலாது. உங்களால் முடிந்த அளவுக்கு இனிமையாக பேசி நிலைமையை சீராக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அதிர்ஷ்டம் குறைவான நாளுங்க. பணப்புழக்கம் காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் காணப்படும். இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படாதுங்க. தூக்கமின்மை காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியம் குறைஞ்சி காணப்படுவீங்க. முடிஞ்சால் நல்லா உறங்க முயற்சி செய்யுங்க. அது உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பராமரிக்கிறதுக்கு உதவுங்க. ரிஷபராசி அன்றுகளே, இன்றைக்கி உங்களுடைய நாள் மிகவும் அமைதியான நாளாக அமையும், சௌகரியமான நாளாக அமையும். திருப்தியோடு காணப்படுவீங்க. நீங்கள் பெரிதாக எதையோ சாதித்தது போன்று உணர்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பணியில் இன்றைக்கி ரகசியமாக பார்ப்பீங்க. நீங்கள் பணியாற்றும் முறை உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்ட பெறும். இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உங்கள் துணையோடு இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீங்க. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இது சுதந்திரமான நிதி நிலைமைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் மனதில் நம்பிக்கை தரும் எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறந்த ஆரோக்கியமாக இருக்குதுங்க. இந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து தக்கங்க. மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உற்சாகமானதாக எதுவுமே காணப்படாது. நீங்கள் குழப்பத்தோடையே காணப்படுவீங்க. நீங்கள் எடுத்த முடிவு தவறாக முடியுங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படுங்க. பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் துணையோட உறவாடும் போது சில சிக்கல்கள் காணப்படும். இது இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கும். இன்றைய நிதி நிலைமை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி நிதி வளர்ச்சி உகந்த நாளே இல்லைங்க. உங்ககிட்ட இருக்கும் ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்க வேண்டுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி குறைந்து காணப்படுங்க. தன்னம்பிக்கை அதிகரித்து கொள்ளுங்க. சில புத்திசாலித்தனமான திட்டமிடல் வெற்றியின் உச்சத்தை அடைய வழிகாட்டுங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளை திட்டமிட்டு கவனமோடு ஆற்றுவது மூலமாக தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு பற்றி தெரிந்து கொள்வோம். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்கள் துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை பற்றி தெரிந்து கொள்வோம். எதிர்பாராத வகையில் பண இழப்பு ஏற்படலாங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. பணத்தை கவனமாக கையாள்வது நல்லதுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் தாயாரின் சிறிய உடல் நல பிரச்சனை
ஒன்றிற்காக பணம் செலவு செய்ய நேரிடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அக்கறையாக இருக்கிறது நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத உடல் உபாதைக்கு ஆளாக வேண்டி இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களை, இன்றைக்கி திருப்தியான பலனை பெறுவதற்கு உங்கள் மனதை அமைதியாக வச்சுருக்க வேண்டியது அவசியங்க. உங்கள் தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பணிச்சுமை அதிகமாக காணப்படுங்க. எதிர்பார்ப்போட நன்மை தீமையை ஆலோசித்து அதன்படி பணியாற்றுவது நல்லதுங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உங்கள் துணையோட புரிந்து கொண்டு அவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேணுங்க. இன்றைக்கி உங்களோட பயணத்தின் போதும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணத்தை பயணம் செய்யும்போது கவனமாக வச்சுருங்க, இல்லைன்னா திருட்டு போக வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத உபாதைக்கு ஆளாக வேண்டி இருக்கு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கூடுதல் பலன்கள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைக்கி திட்டமிடலாங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆற்றும் பணியில் வளர்ச்சியை காண்பீங்க. உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. கடமை உணர்ச்சி மற்றும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உங்கள் இல்லத்தில் நடைபெறவிருக்கும் ஒரு விழா குறித்து உங்கள் துணையோடு இணைந்து திட்டமிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி அதிக அளவில் பணம் காணப்படுங்க. அதை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி சிறந்த ஆரோக்கியம் காணப்படுங்க. உங்கள்கிட்ட காணப்படக்கூடிய நம்பிக்கை உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கிறதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்குதுங்க. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. இன்றைக்கி உங்கள் செயல்லையும் எண்ணத்திலையும் வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். புதிய வேலை வாய்ப்பிற்கான சாத்தியம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியாக அளிக்குங்க. பணி செய்வதற்கான சாதகமான நிலை காணப்படும். இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் துணையோட நேர்மையான உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பண வளர்ச்சி அதிகமாக காணப்படுதுங்க. சேமிப்பு திட்டங்களில் சேர்வதன் மூலம் நீங்கள் உங்கள் பணத்தை தேவைகளையும் மேம்படுத்தலாம். இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்து காணப்படுதுங்க. உங்கள் கிட்ட ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுதுங்க. அதனால் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய சளித்தனம் தாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்கள் எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்துவீங்க. அதை தவிர்க்கிறது நல்லதுங்க. இல்லைனா முன்னேற்றம் காண்பது அரிதுங்க. யதார்த்தமான அணுகுமுறை தேவைங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பணியில் தவறுகள் நேரலாம். இதுக்கு உங்களோட கவனக்குறைவே காரணமாக இருக்குது. இதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. திறமையான முறையில் ஒழுங்கமைத்து பணியாற்றினா வெற்றி கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு பற்றி தெரிந்து கொள்வோங்க. உங்கள் துணையோட அன்பை கொடுத்து அன்பை பெறுதல் அப்படிங்கிறது கருத்தோடு இன்றைக்கி பழகுவது நல்லது. இதனால் மகிழ்ச்சி நிலவுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படுங்க. இன்றைக்கி இதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி முதுகு வலி செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ளாங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுடைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இன்றைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் உங்கள் மனதை இன்றைக்கி தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஓய்வாக வச்சுக்கொள்ள முடியும். நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் மனதில் காணப்படும். விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பணிச்சுமை அதிகமாக காணப்படும், அதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டுங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட துணையோட உங்களின் ஈகோ உணர்வை வெளிப்படுத்தாதீங்க, நட்போடு அணுகுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திடீர் செலவுகள் எதிர்கொள்ள நேரலாம். சேமிப்பதற்கென்று சிறிது பணத்தை ஒதுக்குவதற்கு முயற்சி செய்வது நல்லதுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி செரிமான கோளாறுகள் ஏற்படலாங்க, அதனால் உணவு முறையில் கவனம் தேவைங்க. நீரை அதிகமாக பருகுங்க, அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் வந்து நல்லதுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி மிகுந்த ஆற்றல் காணப்படுங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்ககிட்ட இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கானதுங்க. சுய திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு தேவைங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இருவரும் தகுந்த பொருத்தமுடையவங்க. உங்கள் துணைக்கிட்ட நேர்மையோடு நடந்து கொள்வீங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீங்க, அதனால் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குதுங்க. கும்பராசி அன்பர்களை, இன்றைக்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. உங்கள் நலனை மேம்படுத்தும் பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை மேற்கொள்வீங்க. எந்த செயலாக இருந்தாலும் அதை எளிதில் செய்து முடிப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிறர் பார்த்து பின்பற்ற முடியாத பாணியில் பணியாற்றுவீங்க. உங்களோட இந்த தனிப்பட்ட அணுகுமுறை உங்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை பெற்றுத்தருங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் துணைக்கிட்ட அன்பாக நடந்து கொள்வீங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவராக மற்றவர் என்பது போல ஒருமித்த உணர்வோடு காணப்படுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி சுதந்திரமான நிதி நிலைமையோடு காணப்படுவீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த நாளுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி சகஜமாகவும் துடிப்போடையும் காணப்படுவீங்க. இன்றைக்கி மிக சிறந்த ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்குதுங்க, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மீனராசி அன்பர்களே, நீங்கள் விருந்துகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவோடு கலந்து கொண்டு இன்றைய நாளை பயனுள்ளதாக ஆக்குவீங்க. நீங்கள் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பணியில் பதட்டம் காணப்படுங்க. பணியிடத்தில் காணப்படும் சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செயல்பட வேணுங்க. அதற்கேற்றாற் போல பணிகளை திட்டமிடவும் வேணுங்க. இன்றைக்கி உங்களுடைய காதல் உறவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பதட்டத்தோடு காணப்படுவீங்க. உணர்ச்சி வசப்படும் நிலை இருக்குதுங்க. இதை தவிர்த்து உங்கள் துணையோட அன்பாக நடந்து கொள்ள வேணுங்க. இன்றைக்கி உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி வயிறு வலிக்கான சாத்தியம் இருக்குங்க. தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்லதுங்க.